அனைவருக்கும் வணக்கம் தமிழக சரித்திரத்தில் கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாட்கள் விடுமுறையை அறிவித்து இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பொங்கல் பண்டிகைக்கு ஜனவரி பதினைந்து மற்றும் பதினாறு பதினேழு தேதிகள் மட்டுமே விடுமுறை வழங்கப்படுவது வழக்கமாக இருந்து வந்தது கடந்த ஆண்டு ஜனவரி பதினான்காம் தேதியும் விடுமுறை என அறிவித்து பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை என்பதால் பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய ஆறு நாட்களும் தொடர்ந்து விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டது விடுமுறை விஷயங்களில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவே முடிவெடுக்காத அதிரடிகளை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி எடுத்து வருவதாக அப்போதே கொண்டாடப்பட்டார் அதற்கு முன்பாக தீபாவளி பண்டிகை நவம்பர் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்பட்டது ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை என்பதால் ஒரு நாள் கூடுதலாக விடுமுறையை அறிவித்தது தமிழக அரசு இதனால் தீபாவளிக்கான விடுமுறை நான்கு நாட்களானது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபதில் கொண்டாடப்படும் பொங்கலுக்கு ஒன்பது நாட்கள் விடுமுறை அளிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை விடுமுறை நாள் பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபது திங்கள்கிழமை வேலை நாள் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை போகி விடுமுறை பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபது புதன் பொங்கல் விடுமுறை பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபது வேளக்கிழமை பொங்கல் விடுமுறை பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபது வெள்ளிக்கிழமை காணும் பொங்கல் விடுமுறை பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை விடுமுறை நாள் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் இதில் திங்கள் கிழமை மட்டுமே வேலை நாள் என்பதால் அன்றைய தினம் விடுமுறை நாளாக அறிவித்து எடப்பாடி பழனிசாமி இன்ப அதிர்ச்சி கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது பண்டிகை விடுமுறை ஓரிரு நாட்கள் என இருந்தபோது சொந்த ஊர் சென்று திரும்ப அவசர அவதிகளில் சிக்கி தவித்தனர் மக்கள் அவதிகளால் பலர் சொந்த ஊர்களுக்கு செல்வதையே தவிர்த்து வந்தனர் ஒன்பது நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டால் சாவகாசமாக ஊர் சென்று திரும்பும் நிலை ஏற்படும் ஆகையால் ஒன்பது நாட்கள் விடுமுறையை பெரும் விருப்பத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் தமிழக மக்கள் போற போக்க பார்த்தா தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வராக எடப்பாடி பழனிசாமி ஆகிவிடுவார் போலிருக்கு நன்றி